கணவனோ சரி மனைவியோ சரி யாராவது ஒருத்தரை ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்றிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஆக்சிஜன் பெட் கிடைச்சிருந்தா அப்படிங்கிற ஒரு வேதனையில நிறைய பேர் சுத்திட்டு இன்று இரவு கடந்து விடுமா, நாளைக்கு ஒரு நாளாவது அவர் உயிரோடு இருந்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் நம்ம நிறைய பேருக்கும். இறக்குற வரைக்கும் தான் வந்து நிம்மதி இல்லை. இறந்த பெண்ணும் தன்னோட பிரியமானவர்களின் சடலத்தை பார்க்க முடியாத ஐசியூல ஒரு வாரம் வந்து நிறைய கொரோனாவால பாதிக்கப்பட்ட உயிரிழந்த கண்டத்தில் வாழ்வு முடித்துக் கொண்டு நானும் நீங்களும் வாழ போற காலத்தில் இதை விட ஒரு வேதனையான தருணம் வந்து நிகழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தரிக்கப்பட்டவங்க தினந்தோறும் மருத்துவர்கள் தாக்கம் வணக்கம். இந்த காணொலியில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி ரொம்ப சுருக்கமாக ஒன்று நான் விவரிக்கப்படுறேன். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் அதிகமாக ஷேர் செய்யப்படுறது ரெம்டெசிவிர் சுற்றி ஒரு பெரிய பிம்பம் ஒன்று இங்கே இருக்குது. அந்த பிம்பத்துக்கு ஏற்ப உண்மையிலேயே கொரோனாவில் வந்து ரெம்டெசிவிர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட நம்பகமான தகவல்கள் தான் எவிடன்ஸ் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் நவம்பர் 2020 வந்து WHO சாலிடரி ட்ரையலில் வந்து தே ரெக்கமெண்ட் யூசேஜ் ஆஃப் ரெம்டெசிவிர் அகெயின்ஸ்ட் கோவிட், அதாவது கோவிட்ல ரெம்டெசிவிர் யூஸ் பண்ணுறதுனால எந்தவித பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் நம்ம இப்போ ரெம்டெசிவிர் யூஸ் பண்ணிட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, சில ரிசர்ச்சர்ஸ் வந்து ரெம்டெசிவிர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாடரேட்டான கேசஸில் அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும் போது ரெம்டெசிவிரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல்களில் இருக்கிற ரெக்கவரி பீரியட் வந்து ஒரு 4-5 days கம்மியாகும்னு சொல்லுது. மற்றபடி எந்தவித எவிடன்ஸ் ரெம்டெசிவிர் ஒரு லைஃப் சேவிங் ட்ரக், அதாவது கொரோனாவில் ஒரு உயிர்காக்கும் மருந்தாக ரெம்டெசிவிர் எந்தவித எவிடன்ஸும் கிடையாது. இருப்பினும் ரெம்டெசிவிர் பற்றியான ஒரு பிம்பம் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அதை வாங்குறதுக்கு மக்கள்கள் வந்து பல நாட்கள் கியூவில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு உயிர்காக்கும் மருந்து இல்லாத அந்த ரெம்டெசிவிரில் நம்ம காமிக்கிற அக்கறை, நம்ம காமிக்கிற ஆர்வம், உயிர்காக்கும் வேக்சினில் நம்ம காமிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா எனக்கு இல்லை. சொல்லப்போனால் இந்தியாவில் இது வரைக்கும் வந்து 2 vaccines இருக்குது. 3வது ஸ்பூட்னிக் அப்படிங்கிற ஒரு வேக்சின் வருது. முதல் வேக்சின் கோவேக்சின், அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேக்சின். 2வது கோவிஷீல்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், UKல தயாரிக்கப்பட்ட வேக்சின். அண்ட் 3வது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட வேக்சின் தானே ஸ்பூட்னிக் 5. ஆனால் இந்த வேக்சினுக்கு நம்ம காமிக்கிற ஆர்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெம்டெசிவிரை பற்றி இங்கே யாருமே வந்து எதிர்த்த கேள்வி கேட்கறதுனால, வேக்சினுக்கு மட்டும் வந்து இது போட்டால் வந்து ரத்தம் கட்டி ஆயிருந்தாங்க, இது போட்டால் வலிப்பு வந்துருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த கொரோனாவில் நம்மளை காப்பாற்றுற ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது வேக்சின்ஸ் மட்டும்தான். சரி, இந்த தடுப்பூசி வேக்சின் ரிலேட்டடான காமனான சந்தேகங்கள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தடுப்பூசி போட்ட பின்பு கொரோனா இன்ஃபெக்ஷன் வருமானு கேட்டிங்க அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏன் டாக்டர் நான் போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தடுப்பூசி போட்ட பின்பு வரும் இன்ஃபெக்ஷனோட வீரியத்தன்மை சிவியாரிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரீசெண்ட் ஐசிஎம்ஆர் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட கொரோனா வைரஸ் வந்து நம்மளோட நுரையீரலில் தான் பாதிப்படைய செய்யும். ஸோ அந்த நுரையீரலோட பாதிப்பு 30%க்கும் கீழே இருக்குது வேக்சின் போட்டவங்களுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட ரீசெண்ட் ஸ்டடி. ஸோ தயவு செஞ்சு வேக்சின் போட்டுக்கொடுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, வந்து நான் ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் வேக்சின் போட்டுட்டேன், செகண்ட் டோஸ் போடுறதுக்குள்ளே எனக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, நான் செகண்ட் டோஸ் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட சிம்டம்ஸ் ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-4 வாரத்துக்கு அப்புறம் உங்களோட செகண்ட் டோஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நான் இது வரைக்கும் வேக்சினே போட்டதில்லை சார், எனக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, நான் எப்போ என்னோடய ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் வேக்சின் போட்டுக்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் 45 நாளோ இல்லைன்னா 90 நாட்களுக்குள்ள உங்களோட ஆன்டிபாடி லெவல்ஸை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் கோவிட் வேக்சினை எடுத்துக்கலாம். சரி, எனக்கு பிபி இருக்குது, வேக்சின் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு சுகர் இருக்குது, இருதய நோய் இருக்குது, நான் வேக்சின் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை மீறியும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வேக்சின் போடுற இடத்துல இருக்கிற மருத்துவர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு வேக்சின் போடுறது பெஸ்ட். பட் நம்மக்கிட்ட இந்த சிச்சுவேஷனில், இந்த தருணத்தில் கொரோனாக்கு அகெயின்ஸ்டாக அதை அழிக்கிறதுக்கான அறிவியல் சார்ந்த ஆயுதம் அப்படிங்கிறது வந்து வேக்சினை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இந்த காலகட்டத்தில் ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி அணுகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல பயப்படாதீங்க, தைரியமாக ஆர்டிபிசிஆர், அதாவது மூக்கிலையும் தொண்டையிலையும் விட்டு எடுக்கிற ஸ்வாப் டெஸ்ட்டை தயவு செஞ்சு எடுங்க. எடுத்த உடனே வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். இது நம்ம டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் ஆனால் வீட்டில் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க, நம்மளை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அந்த மாதிரி பயங்கள் தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுங்க, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மருத்துவர் அணுகுங்க, ரத்தத்தில் ஆக்சிஜன் தன்மை எவ்வளோ இருக்குன்னு அவர் பார்ப்பார். தன்மை அந்த ஆக்சிஜனுக்கு தேவையான அளவு மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா வீட்டில் தனிமைப்படுத்துகிற
பற்றி அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், சில மருந்துகள் கொடுப்பார், அதை எடுங்க. அந்த மருந்து எடுத்தும் ரெண்டு நாள் மூணு நாள் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஹெச்ஆர் சிடி ஸ்கேன், அதாவது நெஞ்சுக்கான சிடி ஸ்கேன் எடுத்துக்கலாம். எடுத்த உடனே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த சிடியில் பெருசாக எந்தவித லங் இன்வால்மெண்ட் நுரையீரலில் வந்து தொற்று தெரியாது. ஸோ அதனால் வந்து இட் பி அ மிஸ்லீடிங் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா ஸ்வாப் எடுக்கிறது தான் ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஹோம் ஐசோலேஷன், வீட்டில் எப்படி தனிமைப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு தனி அறை ரொம்ப அவசியமானது. வீட்டில் முக்கியமாக வந்து வயசானவங்க இல்லை வந்து சுகர் பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ரூமில் வென்டிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஜன்னல்கள் திறந்துருக்கிறது நல்லது. அவங்க எப்போவுமே, அதாவது கொரோனா தொற்றுடையவர்கள் வந்து எப்போவுமே வந்து மாஸ்க், த்ரீ ப்ளே மாஸ்க் போட்டிருக்க வேண்டும். எட்டு மணி நேரம் ஒன்ஸ் வந்து அந்த மாஸ்க்கை மாற்றணும். நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து தினந்தோறும் தன்னோட எஸ்பி ஓட்டு, அதாவது சேச்சுரேஷன் லெவல், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களோட பர்சனல் திங்ஸ் இந்த மாதிரி டவல்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்களோட ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் சரி, இல்லை சோப் அந்த மாதிரி விஷயங்கள்ல வீட்டில் இருக்கிற பிறரோட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரி, அப்போ எப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அணுகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல், அந்த எஸ்பிஓடு லெவல் வந்து 94% கீழே இறங்கினாலோ, இல்லை அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஜாஸ்தியாக ஏற்பட்டாலோ, இல்லை வேற ஏதும் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா உடனே ஹோம் ஐசோலேஷனை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து நல்லது. சரி, இந்த ஹோம் ஐசோலேஷனை எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட சிம்டம்ஸ் ஆரம்பித்த டே ஃபஸ்ட் டேயை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 10 days உங்களோட ஹோம் ஐசோலேஷனை பிரேக் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஹோம் ஐசோலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் ஒரு ஸ்வாப் டெஸ்ட், அதாவது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேவையில்லை. நம்ம வரப்போகிற நிறைய காணொலியில் சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். மெடிசன் மற்றும் டாக்டர் அண்ணனுக்கு என்னோட குணமார்ந்த நன்றிகள் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் ஹைஜின், வேரிங் மாஸ்க், ஐசோலேஷன் அண்ட் வேக்சினேஷன், இதனால் தவிர்த்து நமக்கு பெருசாக வந்து இந்த கோவிடை டிஃபீட் பண்ணுறதுக்கான வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட தலையான கடமையாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸ்டார்ட் சென்சிடைசிங் பீப்புள், கண்டிப்பாக நிச்சயமாக இருந்தால் Be brave, let's stay courageous, let's overcome this pandemic together. மனிதாபிமானத்துக்கு இதை விட சிறந்த தேர்வு இல்லை.